அதிமுக முன்னாள் செய்தி தொடர்பாளர் மருது அழகராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பதவிக்கும் பணத்துக்கும் தன்னை விற்பனை செய்து கொள்ளும் சுயநலமிகளும் பொருளாதாரத்தை கொண்டு போலியாக திரட்டப்படும் கூட்டத்தின் பக்கம் தலையை காட்டுவதே தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தரும் என நம்பும் முதுகெலும்பு இல்லாதவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தற்காலிக சுகத்தை மட்டும்தான் தர முடியும் என்று விமர்சித்துள்ளார். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு தச்சநல்லூரில் கடந்த 5 நாட்களாக குடிதண்ணீர் வராததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் இன்று காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தமிழக ஆளுநர் R.N. Ravi வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை அருகே உள்ள தனியார் வங்கியில் ஜெனரேட்டர் திடீரென தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அருகே எரிவாயு உருளைகள் குடோனில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா நாளை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் விடுமுறை விடப்படும் நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு நாளை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் புதிய 2வது பசுமை விமான நிலையம் அமைக்கப்படும் என்று மத்திய மாநில அரசுகள் தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கிராமங்களில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டையில் கணவன் மனைவி இருவரும் கழுத்து அறுக்கப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பழுதடைந்த நடைபாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்க கோரி மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினர் ஆற்றில் இறங்கி நூதன போராட்டம் நடத்தினர். நிலக்கோட்டை அருகே மணல் கொள்ளை நடந்த இடத்தில் திண்டுக்கல் மாவட்ட SP பாஸ்கரன் நேரில் ஆய்வு செய்தார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள உயர்வு, நிரந்தர பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு 912 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தென் தமிழகத்தின் மிகவும் முக்கியமான மலர் சந்தையான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள இந்து அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மத்திய உளவு பிரிவு சார்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை தொடர்ந்து அவர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு வருகிறது. காதித்துறையின் தயாரிப்புகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஆளுநர் R.N. Ravi வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிரந்தர வைப்புத் தொகைக்கான குறைந்தபட்ச முதலீட்டு வரம்பை 50,000 இருந்து 2 லட்சமாக தமிழ்நாடு மின்விசை நிதி நிறுவனம் அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழக ஊழியர்களை ஒப்பந்த முறையில் வெளி நிறுவனங்கள் மூலம் நியமிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் தொகுப்பில் தரமற்ற பொருட்களை வழங்கிய 3 நிறுவனங்களுக்கு மீண்டும் உணவுப் பொருள் விநியோக ஆணை அரசு சார்பில் வழங்கப்பட்டிருப்பதற்கு எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்த அனுமதி கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு மாநில அரசு ஆவணங்களை அனுப்பி வைத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 5 மணி நேரத்தில் 50 லட்சம் பனை விதைகள் நடும் சாதனை முயற்சியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்தார். தஞ்சை அருகே கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் 6 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆசிரியர் பணி வழங்க கோரி டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தொடர் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்று மீன்களை வாங்க பொதுமக்களும் வியாபாரிகளும் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குவிந்தனர். நேற்று 15 கோடி ரூபாய்க்கு மீன் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பொது இடத்தில் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த இளைஞரையும் அவரது நண்பர்களையும் சேர்த்து கைது செய்தனர்.